ஊழல் ஒழிக்கணும்னு இப்ப பிரதான எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. பிரதான எதிர்கட்சி மூலியமா கிட்டத்தட்ட 47 பஸ் வழங்கியிருக்காங்க பல்வேறு பாடசாலைகளுக்கு. இப்ப ஒரு பஸ் 5 மில்லியன் பார்த்தா கூட 47 பஸ் வந்து 235 மில்லியன். அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு? எந்த மரத்திலேருந்து அவங்க பறிச்சாங்கன்னு சொன்னால் நாங்களும் அந்த மரத்திலேருந்து கொஞ்சம் பறித்து மக்களுக்கு உதவும். ஆகவே இந்த ஊழலை ஒழிக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நிறைய பேர் இன்னும் மக்களை வந்து ஒரு பொய்யான கட்டுக்குள்ளார கொண்டு வர பார்க்குறாங்க. உண்மையான நிலவரத்தை மக்கள்கிட்ட சொல்லுங்கள், எந்தெந்த விஷயத்தில் உதவி செய்யணுமோ உதவி செய்யுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இன்றைக்கி IMF வருமா வராதானே நம்மளுக்கு தெரியாது. 6 மாதத்துக்கு முன்னால் அன்னைக்கு உண்மைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க முன்னால் வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து இவங்களுக்கு கேரண்டி தரோம், கட்டாயம் இவங்களை வந்து நம்ம இந்த நிலைமையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு. அதை தொடர்ந்து பாரிஸ் கிளப்பும் வந்தாங்க, அதை தொடர்ந்து இப்போ சீனாவும் வந்திருக்கு. ஆகவே இப்போ அனைவருமே வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, நம்ம அரசாங்கத்தோட சர்வதேச உறவு அந்த அளவுக்கு பலமாக இருக்குது. ஆகவே இதில் நிறைய பேர் வந்து பேர் போட பார்ப்பாங்க, இல்லை நாங்களும் தான் பேசணும், நாங்களும் தான் பேசணும்னு. பேர் போடுறவங்க போடலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இதை நான் தெளிவாகவே சொல்ல விரும்புகிறேன். வரலாறை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சவனையும் தோத்தவனையும் தான் ஞாபகம் வச்சுக்கும். உட்கார்ந்துருந்து வேடிக்கை பார்த்த எவனையுமே வரலாறு மதிக்காது. அது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சாகணும். ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஒரு நியாயமான போராட்டம்னா ஏற்றுக்கலாம், ஆனால் வேணும்னே இந்த அரசாங்கத்தை கவல வைக்கிறதுக்கு ஒரு மினிஸ்டர் யூ ஹேவ் 2 மினிட்ஸ் 18 மினிட்ஸ் யூ ஹேவ் 2 மினிட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் 18 மினிட்ஸ் ஆகும். எஸ் ஓகே, ஐ டேக் யுவர் வேர்ட் ஃபார் இட். ஸோ ஆகவே இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்தில் அரசாங்கத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களால கட்டாயம் முன்னால் வர முடியாது. ஏன்னா முன்னால் என்ன பா, இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிற அனைத்து கூட்டங்களையும் முன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு நாட்டில் வந்து மின்சாரம் கிடையாது, நாட்டில் வந்து கேஸ் கிடையாது, நாட்டில் இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்போ அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை நாட்டில் எங்களுக்கு ஜனாதிபதியை பிடிக்கல, சரி நாளைக்கு ஒரு புதிய ஜனாதிபதி வராரு, நாளைக்கு நாங்களும் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் வந்து அரசாங்கத்தை வீழ்த்த நினச்சா அவர் என்ன ராஜம் பண்ணவா போகிறாரு? ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருக்கும் போது, அதுவும் யாப்பு நாட்டின் யாப்பு ரீதி அரசியலமைப்புக்கு இணங்கி போகும்போது அதை நம்ம கட்டாயம் மதிச்சு தான் ஆகணும்.